நேயர்களுக்கு யோகம் பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீக்ரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/10/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று காலை 7:06 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் இன்று காலை 10:37 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் 7:25 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:01 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் 3:00 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9:00 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி வரை மூலம், பின்பு பூராடம். இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும், ஜீவன் அரை ஜீவன் இருக்கும். இன்றைய நாள் சுப வேலைகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்னைக்கு மிருத்யு தனிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம், அன்றாட வேலைகளை செய்யலாம். தினம் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை செய்யலாம். புதியதாக எதையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வேண்டாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை, நாம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜாதி பத்திரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாதி பத்திரியும் அது கூட பச்சைக்கற்பூரமும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தினமும் பூஜை பண்ணுறோம். அந்த தினமும் பூஜை பண்ணுற அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழங்கள் வைத்து பூஜை செய்கிறோம் இல்லைங்களா. இந்த பூஜை செய்யும்போது நம்ம என்னென்ன பழம் வைக்கிறோம், அந்த பழத்துக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா, அதுக்கு அந்த பழத்தினுடைய அம்சம் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நன்மை. அதே போல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்க. அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும், நிறைய நான் மந்திரங்கள் போட்டிருக்கேன். அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இது கூட ஒரு சில ஸ்லோகங்கள், சில ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன், அதை படிங்க. யாருக்கெல்லாம் பணம் தேவையோ இதை படித்தால் நிச்சயமாக பணம் வரும். இது வந்து ஆதிசங்கரர் அருளியது, ஒரு ஏழை பெண்ணுக்கு அருளிய இது இந்த ஸ்தோத்திரம். அதுவும் இது டெய்லி கூட நம்ம சொல்லலாம், ஆனால் வெள்ளிக்கிழமையில் சொல்லும்போது சுக்கர ஓரையில் சொல்லும்போது இதுக்கு அதீதமான பலன் உண்டு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த விஷயத்தை பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும். ரிச்சிகத்தில் சுக்கர பகவான், மாந்தி பகவான். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிதுனத்தில் ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும். கன்னியில் கேது பகவான். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய மந்திரங்கள் இருக்குது. சிம்பிளான மந்திரங்கள்னால் என்ன, இந்த மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு பண வரவை தரும். அதுவும் இது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை செய்தால் இன்னும் சிறப்பு. இந்த 6-7 சுக்கர ஓரையில் செய்யும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அது என்னன்றதை சொல்கிறேன். இன்னையிலேருந்து இதை செய்ய ஆரம்பிக்க உங்களுக்கு பண வரவு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். உண்மையில் இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய
மந்திரங்கள் என்ன அப்படின்னா, ஓம் ஹிரீம் மகாலட்சுமி சகல சௌபாக்கியம் தேக்கியமே சுவாக்கா. சுவாகா சொல்லக்கூடாது, சுவாக்கா சொல்லு, சுவாக்கானா எனக்கு கொடுன்னு அர்த்தம். ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம. நமகன்னு சொன்னால் போயிடும், நமன் சொன்னால் கொடுக்கும். அதே மாதிரி தரித்திரத்தை போக்கக்கூடிய ஒரு மந்திரம், தரித்திரத்தை போக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லி, ஓம் ஸ்ரீம் ஹிரீம் தனநாயகாய சர்ணாகிருஷ்ண தேவியாய சர்வதாரித்ரே நிவாரணாய ஓம் ஹிரீம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை டெய்லி ரெண்டு மந்திரத்தை வந்து 21 முறை சொன்னால் போதும். இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 நாள் சொல்லும்போது தரித்திரங்கள் எல்லாம் விலகும், சரிங்களா? அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அங்கம் ஹரேக புலக பூஷணமாச்சிரயந்தி ரிங்காங்கனேவ முகிலாபரணம் தமாலம் அங்கிங்கிருதிராகில விபூதிரவாங்கலீலா மாங்கல்யதாஸ்மம மங்கள தேவதாயகா அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு. இது வந்து ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்ணுக்கு அருளிய ஸ்தோத்திரம் இது. இது யார் ஒருவர் தினமும் சொல்லலாம், அப்படி தினமும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்பவங்க இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இதை சொல்லி வந்தால் வீட்டில் தரித்திரம் விலகி நல்ல ஒரு பணவரவையும் தங்கத்தையும் கொடுக்கக்கூடிய தருணத்தை இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 இது பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடியது. 6 to 7 சுக்கர பகவானை வணங்குவது. இந்த சுக்கர பகவானை வணங்கும் போது அதுக்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சுக்கராய போற்றி, இல்லை சுக்கராய நம, இது கூட சொல்லணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது சுக்கரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து யார் ஒன்னாலும் சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்கள் சொன்னால் திருமணம் நடக்கும். அதே போல கணவன் மணி ஒற்றுமை வேணும்னா இதை சொல்லலாம். இந்த மந்திரத்துக்கெல்லாம் ரொம்ப சக்தி உண்டு. நம்ம பயன்படுத்தும் முறை தான் நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா எந்த ஒரு இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, ஒவ்வொரு ஆரோக்கியத்திற்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி மருந்து மாத்திரை தான் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுக்கல, இல்லைங்களா? அது போல தான் எல்லா மந்திரங்களும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. அதை நம்ம முறையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நன்மை. அதுவும் சுக்கரனுடைய இயந்திரம் வைத்து, மகாலட்சுமி படத்தை வைத்து, அந்த சுக்கரனின் இயந்திரத்தையும் வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும்போது சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை 6 to 7 சூரியனின் உதயத்தை வைத்து தான் நம்ம கணக்கீடு செய்யணும், சரிங்களா? பொதுவாக சொல்றது 6 to 7 அவ்வளோதான். அந்த நேரத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி முல்லைப்பூவோ மல்லிகைப்பூவோ போட்டு அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். இது கண்கூடா நடக்கின்ற ஒரு விஷயம். நான் வார வாரம் விடாமல் செய்வேன். ஏன்னா யார் ஒருவர் மகாலட்சுமி வழிபாடும் இந்த சுக்கிரனின் வழிபாடும் செய்கிறார்களோ அந்த வீட்டில் அமைதி இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை இல்லாதவர்கள் அந்த வீட்டில் ஒற்றுமை இருக்கும், பண வரவு அதீதமாக இருக்கும். இதை செய்து பாருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு சுக்கிரன் எந்திரம் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, அமுச்சு வைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப விலை, ஐயோ நிறைய 5000 to 10000 இருக்குமோன்னு பயப்படாதீங்க. குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் கூட அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த 1000 ரூபாய் கூட வாங்குறேன் அப்படின்னா கொரியர் சார்ஜ் எல்லாம் இருக்குன்றதுக்காக தான். ஏன்னா இப்பெல்லாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபாய் ஆச்சு, 120 ரூபாய் ஆச்சு, இப்பெல்லாம் 180 ரூபாய் ஆயிடுச்சு. அதுவும் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். இப்போ வெறும் பாம்பே டெல்லியெல்லாம் அமிச்சுன்னு இருக்கும்போது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா, இன்னைக்கு 240 ரூபா வாங்குறாங்க. விலைவாசி ஏற ஏற அதுவும் ஏறும் இல்லையா, சம்பளம் கொடுக்கணும் இல்லையா அவங்களும், அதனால ஏறி போச்சு. அதனால தான் நான் வந்து
அந்த உங்ககிட்ட கொரியர் சார்ஜின்னு என்னால் கேட்டு வாங்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால இந்த ஒரு விலையிலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லி அந்த கொரியர் சார்ஜு ஃப்ரீயாக தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்க, வேண்டுவோர் அணுகலாம். அப்படி வேணும்னா அதே மாதிரி மகாலட்சுமி படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் தங்க முலாம் பூசப்பட்ட எந்திரம் வைத்து கொடுத்துட்ருக்க, அதை வைத்து பூஜை பண்ணுற அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இதை வந்து நேரில் தான் வாங்கணும், இதை வந்து கொரியரோ இதுவோ அனுப்ப முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கண்ணாடி ஃப்ரேம் தான் போடுவாங்க. இதே அக்ரலிக்கில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் அது உள்ள ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறிடும், படம் நல்லா இருக்காது. இப்போ கண்ணாடி போட்டு அனுப்பும்போது உடஞ்சிரும், அதனால் மனசு வந்து கஷ்டப்படும். அதனால் வேணும்னு நேரில் வந்து வாங்கிக்கோங்க. அது உள்ள எந்திரம் வச்சு தான் கொடுப்போம், அது உள்ளேயே இருக்கும். 24 கேரட் முலாம் பூசப்பட்ட ஒரு எந்திரம் அப்படின் தான் அதில் இருக்கும். அது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு தங்கத்தில் தகத்தகன்னு இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து 2004 நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் பூஜை பண்ணி நல்லா இருக்காங்க. கடன் பிரச்சனையெல்லாம் இது தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இது ஏற்படுத்து. யார் ஒருவர் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டில் சுபிட்சம் பெருகும், நினைத்தது நிறைவேறும், தங்க நகைகள் சேரும். சுக்கரன் அப்படின்னா வெள்ளி, வெள்ளி நகைகள் சேரும். அதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இந்த பூஜை செய்யும்போது நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர் வாங்கி போய் கடன் அடைச்சிருக்காங்க, தங்க நகை அடகு வச்சதெல்லாம் மீட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சொல்லி இந்த ஒரு நிகழ்வெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாட்களே நிறைய ஆகும். அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் செய்யணும். அப்போதான் எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு பலன் தரும். சரி, இப்போது இந்த பழம் அப்படின்னு சொன்ன, இந்த பழத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நேரமின்மை காரணமாக ஒரு சின்ன 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். பழம் அப்படின்னும் போது இந்திரன் பழம், பிரம்ம பழம், விஷ்ணு பழம், சிவன் பழம், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இப்போ இந்திரன் பழம், பிரம்ம பழம், விஷ்ணு பழம், சிவன் பழம் பற்றி ஒரு அருமையான ஆன்மீக விளக்கங்கள் என்னன்னா, பிரம்மா பற்றி மட்டும் இன்னைக்கு சொல்லிடுறேன், மீதியெல்லாம் நாளைக்கு சொல்லிடுறேன். பிரம்மா அப்படின்னா இவர் விஷ்ணுவின் தொப்புள் தாமரையில் தோன்றியவர் இல்லைங்களா. இவருக்கு வந்து அன்னை கிடையாது, அன்னைனா அம்மா கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அனாதியானவர், ஆதி என்று ஒன்று இல்லாதவர். 10 அவதாரங்களை எடுத்த போதிலும் அன்னையின் பரிபூரண அரவணைப்பை பெறாதவர். பிரம்மாவுக்கு அன்னை கிடையாது, விஷ்ணுவுக்கு அன்னை என்ற ஒரு அரவணைப்பு கிடையாது. அதே மாதிரி ராம அவதாரத்தின் போது ராமன் ராஜகுமாரனாக வளர்ந்ததனால் அன்னையிடம் இருந்ததை விட மற்றவர்களின் இருந்ததே அதிகம். சரிங்களா? சரி, இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு, நம்ம வந்து ராசி பலனுக்குள்ள போகலாம். முதலில் மேஷ ராசி, 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன, முதலில் மேஷ ராசியை பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட்டு, ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, இப்படிப்பட்ட ஒரு வேலையில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனம் தேவை உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய சிந்தனைகள், எக்கச்சக்க சில பேருக்கு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கும். அந்த சிந்தித்து செயல்படும் போது நீங்கள் அந்த மாற்றங்களை உணரும்போது இது செய்யலாமா செய்யக்கூடாதான்றத யோசிச்சு செய்யுங்க. எதிர்பார்த்திருந்த உதவிகள்லாம் உங்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். கல்வி சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். மாணவர்களுக்கு சகோதரர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும்.
விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள், வண்டி வாகன பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள், அதே போல மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவி இன்னைக்கு சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். வழக்கு விஷயத்துல சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க. தந்தை வழியில ஆதரவான சூழல் ஏற்படும். புதிய ஆடைகள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். மிருகசீரிக நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்கின்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி இந்த அக்கௌண்டன்சி பார்க்குறவங்க, அந்த துறையில் இருப்பவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறனால் நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வீடு மனை இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும். பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி மனசில் ஒரு சிந்தனை, புரட்சிகரமான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணிகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். உடல் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு தொழிலாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசு அலுவலகத்தில் பணி செய்கின்ற ஒரு இருப்பவர்களாக இருக்கட்டும், இன்றைய நாள் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். கவனமாக இருங்க. வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். பயனற்ற பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. அதே போல மறதி, உங்களுடைய ஞாபக மறதியால் உங்களுடைய செயல்பாட்டில் தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பலரின் தேவைகளை
நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். கலை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலமும் ஈடுபாடும் ஏற்படுகின்ற ஒரு நாள். தனிப்பட்ட செயல் செய்யும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் உத்வேகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து அதன்படி நடந்து கொண்டு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதலும், அதே போல நல்ல ஒரு பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு ஏற்படும். மறைமுக விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அனுபவங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதாவது ஒரு புதிய அனுபவம் கிடைக்குதுன்னா அதை வைத்து இது எதனால கிடைத்ததுன்றத சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். அதிசயிசை தெற்கு திசை, அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகமான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு தருணமாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது போட்டி பொறாமைகள், அதே மறைமுகமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. சகோதர வழியில ஒரு ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். அதே போல விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் என்று நாம் கவனமா இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கு, அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் படபடப்பு இல்லாமல் அவசரமின்றி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கு. வேலை செய்ய இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும்.
வியாபார விஷயத்துல வேகத்தை விட விவேகம் தேவை. சக ஊழியர்களிடத்திலிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால்நடை பணிகளில் விழிப்புணர்வோடு இருங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். நாயகப்பெருமானை வணங்கிட்டு போங்க, இன்னும் சிறப்பு. அதிசயசை மேற்கு திசை அசையன் ஏழாமின் அஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தினோம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு தருணம். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் மறையும். சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். காணாமல் போன சில பொருட்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வியாபாரத்துறை, வர்த்தகத்துறை, கமிஷன் ஏஜென்ட்டு இப்படி செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அதிசயசை வடகு திசை, அதிசயின் ஐந்தாமேன், அதிச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த ஒரு சோர்வு, அசதி இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்போட செயல்படுகின்ற ஒரு தருணம். லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க. அரசு காரியத்தில் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய தோற்றத்துல ஒரு தேஜஸ் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதை பற்றிய எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுடைய சிந்தனைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தீராத பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசயிசை தெற்கு திசை, அதிசயின் மூன்றாம் எண், அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு தாயார் வழியில் ஆதரவு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுமை தேவை. பாரம்பரிய விஷயத்தில் ஆர்வமின்மை ஏற்படும். இன்றைய நாள் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் காரிய சித்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிசயன் ஏழாம் எண், அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.